உலகெங்கிலும் இருக்கும் கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்வியல் ஜோதிடர், ஜோதிட கலைமணி, டாரோ ரீடர், நியூமராலஜிஸ்ட் கிருஷ்ணகீர்த்தி பேசுகிறேங்க. அன்பு மீனராசி நேயர்களே, மார்ச் மாத ராசிபலன்லாம் உங்களை சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மார்ச் மாத ராசிபலனில் வந்து முதல் சில கார்டுகள்லாம் நான் எடுப்பேன். அதன்படி தான் இந்த மாதம் வந்து நீங்கள் முழுவதுமாக செயல்பட போகிறீங்க. அதாவது நான் கார்டு எடுக்கிறதுனால நீங்கள் செயல்படலை. நீங்கள் என்ன மாதிரி உங்களுக்கு சூழ்நிலைகள் அமையப்போகுது, எதை மனதில் அதிகமாக பாதிப்பு உண்டாக்க போகுது, சந்தோஷமான நிகழ்வுகளா அல்லது வந்து பிரச்சனைக்குரிய நிகழ்வுகளா, வெற்றி பெறக்கூடிய நிகழ்வுகளா அல்லது நீங்கள் ஆசைப்பட்டது கிடைக்கக்கூடிய நிகழ்வுகளா அப்படிங்கிறது தான் இந்த மாதம் வந்து உங்களுக்கு என்னெல்லாம் வரப்போகுது அப்படிங்கிறத காமிக்க போகுது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சூப்பரு, பழி சொல்லுக்கு ஆளாக நேரிடும். அந்த பழி சொல்லேருந்து எப்படி தப்பிக்கிறது, ரொம்ப வித்தியாசமான ஒரு கார்டு வந்திருக்கு. இத்தனை நாள் வரைக்கும் எடுத்தோடனே பழி சொல்லுக்கு ஆக செய்யாத தப்புக்கு ஆளாகிறது அப்படிலாம் வந்து எந்த யாருக்குமே வந்ததில்லை. பட் முதல்ல மீனராசி நேயர்களுக்கு வந்திருக்கு. இவ்வளோ நாளும் நானும் டாரட்டாரிடம் சொல்கிறேன். ஸோ இதுலேருந்து தப்பித்து கொள்ளக்கூடிய வழிமுறைகள் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த பழி சொல் வந்து யார் மூலமாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம சில பார்த்துடலாம். ஏன்னா அதுவும் முக்கியமானது இல்லையா, அதை சொன்னால் நீங்கள் கொஞ்சம் உங்களை காப்பாற்றிக்கிறதுக்கான விஷயம் இருக்கும். சூப்பர். அதாவது இந்த பழி சொல் அப்படிங்கிறதுல வந்து பெரும்பான்மையான வயதான பெண்மணி வந்து ஒருத்தர் சம்மந்தப்பட்டிருப்பாங்க. அவர் சும்மா யதார்த்தமான போட்டு கொடுக்குற விஷயம் வந்து பெருமளவில் உங்களை மனசோர்வு அடைஞ்சு அந்த இடத்த விட்டு போய் வேறு இடத்துக்கு கூடி போய் பண இழப்புகள்லாம் நேர்ந்து உடல்நிலை பாதிக்கப்பட்டு இவ்வளோ விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு வந்து அந்த ஒரு மிகப்பெரிய வயதான பெண்மணி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு சில வார்த்தைகள்லாம் நடந்துடலாம். செய்யாத தப்புக்கான ஒரு விஷயம். ஸோ அது வந்து உங்களோட கண்டிப்பான முறையில் வந்து உங்கள் வீட்டிலையா அல்லது வேலை செய்யும் இடத்துலையான்னு பார்த்துடலாம். வீட்டில் இல்லை, வேலை செய்யும் இடத்துல தான். இது வந்து நீங்கள் வேலை செய்யும் இடத்துல உங்களுக்கு மேலே உள்ள ஒருத்தவங்களால் இது கண்டிப்பாக நடக்கும். ஒருவேளை நீங்கள் சொந்த தொழில் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் சொந்த தொழில் செய்கிற இடத்துலையும் இந்த வயதானவர்கள் இருந்தாங்க அப்படின்னா ஆக மொத்தம் ஒரு பெண்ணால் தான், அது வந்து உறுதி. அந்த பெண் வந்து நீங்கள் ரொம்ப மரியாதைக்குரிய மதிக்கிற பெண்ணாக கண்டிப்பாக நடக்கும். அவங்களால நீங்கள் ரொம்ப பெரிய ஒரு இக்கட்டில் மாட்ட போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உடனடியாக ஒரு பெரிய ரெமடி கார்டு எடுத்துருவோம். ஏன்னா பழி சூழலாம் தாங்க முடியாது. பணம் திருடு போயிடுச்சு, உடல், அதாவது ரெண்டு விஷயம் நம்ம தாங்கிக்கவே கூடாது. ஒன்று வந்து வறுமை, இன்னொன்று வந்து பழி சொல். மற்ற எல்லாமே கொஞ்சம் நம்ம உடல்நல குறைவுனால தேறி வந்துடலாம், பார்த்துக்க ஆள் இருப்பாங்க. இந்த வறுமையும் இந்த பழி சொல்லும் முதல்ல யாரை கட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நல்லது செய்கிறவங்கள டக் டக்குன்னு கட் பண்ணி விட்டுரும். அப்போ நம்மளை ரொம்ப நேசிக்கிறவங்க யாரும் இருக்க மாட்டாங்க, வறுமையிலே யாரும் இருக்க மாட்டாங்க, இந்த பழி சொல் போகிற இடத்துல இருக்க மாட்டாங்க. ஏன்னா இன்ன காலகட்டத்தில் அப்படி இருக்குது. நான் சொல்கிறத வந்து நீங்கள் ஃபேமிலிக்குள்ளே சிங்க் பண்ணிக்காதீங்க. அதாவது கணவன், அப்பா, அம்மா அப்படி நீங்கள் எடுத்துக்காதீங்க. நம்ம சர்வைவல் ஆகக்கூடிய அந்த வட்டத்தில் நான் சொல்கிறேன். அப்போது இதுலேருந்து நம்ம வந்து சீக்கிரம் வெளியில் வந்துடணும். அதனால் உடனடியாக ஒரு ரெமடி கார்டு பார்ப்போம். எந்த தெய்வத்தை நீங்கள் முன்கூட்டியே கும்பிட்டால் இந்த பழி சொல்லிலிருந்து தப்பித்து கொள்ளலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரி, சூப்பராக கொடுத்துருக்காங்க பாருங்கள். அன்னபூரணி அப்படின்னா அன்னபூரணியை எப்படி கும்பிட்டா பழி சொல்லேருந்து காப்பாற்றலாம் அப்படி நினைக்கக்கூடாது. அன்னதானம் செய்தால் இதுலேருந்து நீங்கள் உங்களை காப்பாற்றி கொள்ளலாம் அப்படி நினைக்கணும். அப்போ அன்னதானம் சிறந்தது. அன்னதானம் செய்வதன் மூலம் இதோட ஒரு பெரிய விஷயம் தாக்கத்திலிருந்து நீங்கள் பிழைத்து கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் இதோட ஒரு பெரிய விஷயம். சரி, இப்போ அன்னதானம் செய்கிறதன் மூலம் இந்த பெரிய மிகப்பெரிய இக்கட்டிலேருந்து நீங்கள் தப்பித்து கொள்ளலாம் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஏஞ்சல்ஸ் வந்து ரெமடி கார்டாக சொல்லிட்டாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வேலைவாய்ப்பு. வேலைவாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும், வெளிநாட்டிலும் கிடைக்கும், உள்நாட்டிலும் கிடைக்கும். ஆமாம், ஒப்பந்த ரீதியாக போய் வருவதற்கான வேலைவாய்ப்பும் கிடைக்கும். தேடல் வந்து இதோட நிப்பாற்றப்படும்.
நிப்பாட்டிட்டு எல்லாருமே வந்து வேலையில் வந்து சேரப்படுறதுக்கான வாய்ப்புகள் அமையும். அடுத்து வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா திருமணம் நடக்குமா அப்படிங்கிறத பார்க்கலாம். திருமணம் கைகூடும் காலகட்டமாக மீன ராசிக்கு இது இருக்குது. அப்போ திருமணம் நல்லபடியாக நடக்கும். அடுத்து வந்து சொந்தமான சொத்துக்கள் வாங்கும் தருணமா, வண்டி வாகனம் வாங்கும் தருணமா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ சொத்துக்கள் வாங்கக்கூடிய தருணம் கம்மியாக இருக்குது, வண்டி வாகனம் வாங்கக்கூடிய தருணங்கள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் வந்து அதை பற்றி நம்ம தள்ளி வச்சிடலாம். ஸோ இந்த மாதம் வந்து சொந்த சொத்துக்கள், சொந்த வண்டி வாகனம் எதுவும் வாங்க வேணாம். இருந்தாலும் நான் சொல்கிற பரிகாரம் வந்து எல்லாருக்கும் உரியது தான். அதை பண்ணிவிட்டு ஒரு வேளை வண்டி வாகனமாச்சும் வாங்கணும், நான் ரொம்ப வேலைக்கு போகிற இடத்துல ஸ்ட்ரகிள் ஆகிறேன், வண்டி இல்லாமல் என்னால் செயல்பட முடியல அப்படிங்கிறவங்க வந்து இந்த அன்னதானம் வந்து எடுத்து பார்க்கலாம். அடுத்து பாருங்கள் கருவுறுதல். சரி ஓகே, நல்லபடியாக கிடைப்பதற்கு வாய்ப்பு அனைத்தும் உண்டு. ஸோ நீங்கள் ப்ரொமோஷன் ஆகிறதுக்குரிய வாய்ப்பும் நல்லபடியாக இருக்குது. ஸோ சக்ஸஸ் பண்ணுங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா கடன் கிடைக்குமா, கடன் அடையுமா? கடன் கிடைக்கும், கடன் அடையும் பா. இது அப்போ பண விஷயம்லாம் உங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க மீனராசி நேயர்களே. பண விஷயம் எல்லா இடத்துலையும் கிளியராக இருக்குது. கல்வியும் எடுத்து பார்த்துருவோம். சூப்பர், இங்கே பாருங்கள் உலகம் உங்களுக்கு தேவையான கல்வியை கண்டிப்பாக கொடுக்கும் மீனராசி நேயர்களே. அப்போ வந்து கல்வி விஷயத்துலேயும் பிரச்சனை பிரச்சனை என்னென்னா இமேஜ், அந்தஸ்து, கௌரவம், அதில் தான் உங்களுக்கு இந்த மாதம் முழுவதும் அடங்கியிருக்கு. ஸோ பண விஷயத்தில் பெரும் பிரச்சனைகள் இல்லை. ஸோ மீனராசி நேயர்களே மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். இந்த பரிகாரத்தை வந்து செயல்படுத்தி பாருங்கள். அன்னதானம் விடுதல் வந்து இந்த மாதம் முழுவதும் எடுத்துக்கோங்க. நாள் ஒன்றுக்கு ஒரு மூணு இட்லி காலையில் விடிஞ்சோன்னா அன்னதானம் கொடுத்துட்டு நீங்கள் சாப்பிடுங்க. இல்லை ஒரு நாலு இட்லி அப்படி சாப்பிடலாம், மூணு இட்லி சிறந்தது. ஓகே, தேங்க்யூ வெரி மச். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.